நல்ல பசியில இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் வந்து நல்லா வந்து எப்ப பார்த்தாலும் போட்டோல இருக்கக்கூடிய தின்பண்டங்களே காமிச்சிட்டு இருந்தா நீங்க கடுப்பாவீங்களா மாட்டீங்களா சொல்லுங்க. நல்ல பசியில இருக்கீங்க, இப்படி இருக்குன்றீங்க, அப்படி இருக்குன்றீங்க, பசிக்குதுப்பான்றீங்க, முடியலன்றீங்க, நான் என்ன பண்ணணும்? அப்போ உங்க பசிய போக்குறதுக்கு நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா நான் சமைச்சு கொடுக்கணும், அப்பதானே உங்க பசி போகும். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் படத்திலேயே காமிச்சுட்டு இருந்தா ஒரு கட்டத்துல பசி முத்தி பைத்தியம் பிடிச்சி புத்தி பேதலிச்சு உயிர் போறது கூட வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சாப்பிடணும். சாப்பிடணும்னா எதை மீன் பண்றேன்? உணர்வு ரீதியாக உங்களது வாழ்வில் ஒவ்வொரு சூழ்நிலையும் நீங்க கையாள ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதாங்க ஞானம். உணர்வு ரீதியாக என்று ஒரு மனிதன் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் உணர்வு ரீதியா பாக்குறானோ அன்னைக்கு அவனுக்கு ஞானம் கிடைச்சிடும். அது என்னப்பா உணர்வு ரீதியா பாக்குறது அப்படின்னா என்ன? சரி, அதுக்கு முன்னாடி வள்ளலார் சொன்ன மேட்டர் பார்த்துட்டு சொன்னோம்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா புரியும். அவர் எப்படி தெரியுமா பேர் வச்சிருக்கிறாரு கண்களுக்கு எல்லாம்? இது ரெண்டுக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? என்ன உங்க பாஷையில என்ன இதுக்கு பேர் என்ன? கண்கள் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க இல்லையா? இப்ப நான் என்ன சொல்றேன், இதற்கு பெயர் ஊன கண்கள். வள்ளலார் சொன்னதை நான் சொல்றேன், நான் சொல்லல. இந்த இரண்டு கண்களுக்கு பெயர் ஊன கண்கள். ஏன் இதை ஊன கண்கள் சொல்றாங்க? இந்த கண்களால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வரை இந்த உலகம் சார்ந்த அறிவு, உலகம் சார்ந்த விஷயங்கள், இந்த உலகம் சார்ந்த சமாச்சாரங்கள்ல மட்டும்தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியுமே தவிர இந்த உலகத்தை சாராத, முதல்ல உலகம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க, பல பேருக்கு அதே தெரிய மாட்டேங்குது. இந்த பூமி தான் உலகம், இந்த பூமியை தாண்டி வெளியில போயாச்சுன்னா பிரபஞ்சம், அவ்வளவுதான், குழப்பிக்க கூடாது. பூமி என்பது உலகம், பூமியை தாண்டி வெளியில போயிட்டோம்னா பிரபஞ்சம், பல பூமிகள் இருக்கு, பல கோள்கள் இருக்கு, பல ஸ்டார்ஸ் இருக்கு, பல அண்டங்கள் இருக்கு. அப்படி பாக்குறப்போ அதெல்லாம் எங்க போய் பார்ப்பீங்க? இந்த ரெண்டு கண்ணில் எப்படி பார்ப்பீங்க? யோசிங்க. இல்லப்பா நான் ஏன்ப்பா பார்க்கணும், எனக்கு என்னப்பா அவசியம் இருக்கு? சரி, உங்களுக்கு அவசியம் இல்லை, சரி, நீங்க இந்த கண்ணிலேயே பார்த்துட்டு மறுபடியும் செத்து செத்து போறப்பீங்க, அதுல இருந்து எப்படி எக்ஸிட் ஆவீங்க? நான் எப்படிப்பா நம்புறது? எடுத்து பாருங்க, கூகுள்ல போடுங்க, எவ்வளவோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, எவ்வளவோ லைவ் ப்ரூஃப்ஸ் இருக்கு. எதுக்கு ப்ரூஃப்ஸ் இருக்கா கேக்குறீங்க? அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, மறுபிறவி என்பது உண்டு, அதுல மாற்று கருத்தே கிடையாதுன்னு சொல்லி பேசாத ஆட்களே கிடையாது, பேசாத ஆட்களே கிடையாது. ஃபாரின்ல இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் ஒத்துக்கிறாங்க, சித்தர்கள் ஒத்துக்கிறாங்க, மகான்கள் ஒத்துக்கிறாங்க, ரிஷிகள் ஒத்துக்கிறாங்க, வள்ளலார் மறுபிறவி பத்தி பேசி இருக்கிறாரு. மறுபிறவி பற்றி பேசாத ஆட்களே கிடையாது. கூகுள்ல போய் மறுபிறவி அல்லது ரீஇன்கார்னேஷன், ட்ரூத்ஸ் அபவுட் ரீஇன்கார்னேஷன் நீங்க போடுங்க, நான் பேசுறது கூட கேட்க வேணாம், மற்றவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு கேளுங்க. அப்ப மறுபிறவி என்ற ஒன்று உண்மைதான்ற அந்த பக்குவம் வந்ததுன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கை மேல நம்ம தெளிவா வாழணும்ன்ற பயமே வரும். நல்லா புரிஞ்சுக்கணும், என்னைக்கு நீங்க நான் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான், புடிச்ச மாதிரிலாம் வாழ்ந்துட்டு போயிரும் நீங்க வாழ்றீங்களோ, யூ ஆர் இன் த டேஞ்சர் ஜோன். நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு ஆள் வந்து சொன்னா தப்பா சொல்றான்னு சொல்லலாம், ஒவ்வொரு ஆளுமா தப்பு தப்பா சொல்லுவாங்க. சிவானந்தர் அதான் சொல்றாரு, சிவானந்த பரமஹம்சர் அதான் சொல்றாரு, வள்ளலார் அதான் சொல்றாரு, போகர் அதான் சொல்றாரு, புலிப்பாணி அதான் சொல்றாரு, காளிநாதர், சட்டை முனிநாதர், தேரையர், அகத்தியர், காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள், அவரோட குரு காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள், அவர் பேர் தான் இவரு வச்சுக்கிட்டாரு. அப்ப பாருங்க, நீங்க நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு சித்தர்களும், ஒவ்வொரு மகான்களும், ஒவ்வொரு முனிவர்களும் இதைத்தான் சொல்லியிருக்காங்க. எதை சொல்லிருக்காங்க? உலகமே பொய்யின்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடித்த பையடான்னு முடிச்சுட்டாங்க. காயம்ன்ற காயம்னா என்ன? புண்ணா, வவுண்டா? காயம் என்றால் உடம்பு, கல்பம் என்றால் அழியாமல் பாதுகாப்பது, காய கல்ப கலை என்றால் உடலை அழியாமல் பாதுகாக்கும் கலைக்கு பெயர் காய கல்ப கலை, அவ்வளவுதான். அதான் நம்ம சொல்லி தரக்கூடிய பரம்பொருள் யோகம், வாசி யோகம், சித்த வித்தை, கிரியா யோகம், இதெல்லாமே சாகா கலை தான். சரி, அப்ப காய கல்ப மருந்து அப்படின்னா என்ன? அது பல வகையில நம்ம காயகல்ப மருந்து எடுத்துக்கலாம். ஏன் காயகல்ப மருந்து எடுக்கணும்? என்ன காரணம், என்ன ரீசன்?
ஏன் நான் காயகல்பு மருந்து, மருந்துனா அது மருந்துன்னு நினைச்சுக்காதீங்க. அது ஏதோ பெரிய ஏதோ டிஃப்ரெண்டான மருந்து மாதிரி நினைச்சுக்காதீங்க. காயகல்ப மருந்து, காயகல்ப மூலிகைன்னு வள்ளலார் எதை சொல்றாருன்னா, கரிசாலை, தூதுவளை, வள்ளாரை, முசுமுசுக்கை, புளியாரை, இது ஐந்து மூலிகைகளையும் காயகல்ப மூலிகைகள்னு சொல்றாரு. இதுல உங்களுக்கு ஒருவேளை புளியாரை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக பொன்னாங்கண்ணியை எடுத்துக்கலாம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த காயகல்ப மூலிகையோ மருந்தோ ஏன் ஒரு யோக சாதகன் தனது வாழ்வில் எடுக்கணும், நல்லா யோசிச்சு பாருங்க. சராசரி மனிதனோட வாழ்க்கையில இதை எடுத்துட்டானா நல்ல அறிவு வேலை செய்யும், அது ரெண்டாவது. அதை விடுங்க, சராசரி மனித வாழ்க்கைக்கு இது தேவைதான். மெயினா பண்ண இது ஆன்மீகம் சார்ந்து போறதுனால பொது மனித வாழ்க்கைக்கும் பேசுவோம். மெயினா இந்த ஆன்மீகவாதிகள் பற்றி நம்ம பேச வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமையா இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அகத்தியர் போகர் போன்றவர்களே வாசி யோகம் போன்ற பயிற்சிகளை செய்யும் போது, அல்லது வேறு சில யோகங்கள் நவகண்ட யோகமோ அஷ்டாங்க யோகமோ செய்யும் போது, உடல் என்பது அதிக அளவில் உஷ்ணம் அடையும். முதல்ல எப்படி ஹீட் ஏத்துறதுன்னு ஏத்த தெரியாம ஏத்துனோம்னா அசுத்த உஷ்ணம் தான் ஃபார்ம் ஆகும். சுத்த உஷ்ணம் ஃபார்ம் ஆக வாய்ப்பே இல்லை. அசுத்த உஷ்ணம்ன்றது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய உடம்புல பல பிரச்சனைகளை கொண்டு வந்துடும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. உங்களுடைய உடம்பில் நிச்சயமாக பல பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய திறமை எதுக்கு இருக்குன்னா அசுத்த உஷ்ணத்துக்கு இருக்கு. அந்த அசுத்த உஷ்ணத்தை எப்படி சுத்த உஷ்ணமா மாத்தணும்ன்ற அந்த வித்தை தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேர் தான் சாகா கலை, அவ்வளவுதான் விஷயம். அதுக்கு வளர்ல என்ன தெரியுமா சொல்றாரு, என்ன பண்ணலாம், சரி சில பேர் வாசி யோகத்தையே தப்பு தப்பா தீட்சை பெற்று, தப்பு தப்பா சொல்லித்தரா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச தப்பா தீட்சை பெற்று வேற மாதிரி மூச்சு காற்று ஏறி வேற மாதிரி லாக் ஆகி பல உடல் உபாதையில சந்திச்சுட்டு இருக்கிறவங்க ரெகுலர் லைஃப்ல என்னால பார்க்க முடியுது. நான் வந்து எல்லா குருமார்களையும் தவறுன்னு நான் சொல்லல, குருமார்கள் தவறே பண்ண மாட்டாங்க, அரைகுறை வைத்திய ஞாபகத்தானவன்ற மாதிரி அந்த அரைகுறையா கத்துக்கிட்டு நம்ம வந்து தீட்சையை கொடுக்கும் போது அது அது ஒரு வேகத்துல ஒரு ஒரு பரபரப்பு அவஸ்தையில கொடுக்கும்போது பல பிரச்சனைகளை ஒருத்தவங்களோட உடம்புல ஏற்படுத்துது. அதனாலதான் ரொம்ப கவனமா எது உடலை பாதிக்காதோ அதை கொடுக்கணும். நீங்க என்னதான் நீங்க பயிற்சி பண்ணீங்கனாலும், ஆனா பானா பண்ணீங்கனாலும், குரு மத்தி தியானமோ மற்ற எந்த வகையான தியானம் பரம்பொருளையோ எது பண்ணீங்கனாலும் உடல் உஷ்ணம் அடையும். ஏன் அப்படின்னா கர்ம வினைகளை உடலை உஷ்ணமேற்றாமல் அழிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களுடைய கர்ம வினைகள் எதுல அழியினா உங்களுடைய மூலாதார சூடு விந்துவோ அல்லது சுரோனிதத்திலோ இருந்து அந்த ஜீவசக்தியாக வாயுவாக மாறி உங்களுடைய அந்த சுஷ்முன நாடின்னு சொல்லுவாங்க சுழுமுனை நாடி, அது வழியா டிராவல் பண்ணி மேலையும் கீழே போயிட்டு வரக்கூடிய ரூட்டை நல்லா தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு டயர்டுன்றதே கிடையாது. ஒலி சுவாசம் சொல்லுவாங்க, இறை சுவாசம் சொல்லுவாங்க, காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு கனெக்ட் ஆயிடும். நீங்க எதை பத்தி யோசிக்கணும்ன்ற அவசியமே இல்லை, எல்லாமே அதுவே பண்ணும்.